வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு அழகான பொருளை பார்க்க போகிறோம் ஏன்னா ஆமை அப்படின்னாலே வந்து பெருமாள் பெருமாளோட அதாவது பார்க்கடலை கடையும் போது அதை வந்து பெருமா ஆமையை தான் வந்து மத்தா கட்டி யூஸ் பண்ணாங்க அதனால் அதிலிருந்து தோண்டினது தான் லக்ஷ்மி எல்லாமே வளம்புரி சங்கு இதெல்லாம் சொல்லுவோம் அதனால் ஆமை வந்து வாஸ்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து வாஸ்துக்காக ஆமையெல்லாம் வாங்குகிறாங்க அந்த ஆமை மேலே அழகாக எட்டு லக்ஷ்மியையும் அஷ்ட லக்ஷ்மிகளை பதித்து அது மேலே மகா மேருவை வச்சு புதுசாக யாரோ ஒருத்தர் ஒரு ஜோதிடரோ அல்லது நம்மளை மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு வாடிக்கையாளரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு வாஸ்துக்காக வந்து இப்படி ஒன்று உருவாக்கியிருக்காங்க அஷ்டலக்ஷ்மி வந்து ஆமை மேலே சுற்றி இருக்கிற மாதிரி அது வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது வாங்க நாம் இப்போ அதை பார்க்கலாம் இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த வாஸ்துக்காக செய்யப்பட்ட ஒரு ஆமை மேலே எஸ் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கஜல் லட்சுமியை பார்க்கலாம் முன்னாடி நடுநாயகமாக கஜலக்ஷ்மி இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு யானையோட தலை பொறிக்கப்பட்டு அழகாக நடுல கஜலக்ஷ்மி அப்புறம் இந்த பக்கம் ம மகாலட்சுமி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வீரலட்சுமி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி அது கூட வந்து உங்களுக்கு தனியாக தெரிகிற மாதிரி குழந்தைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி சந்தானலக்ஷ்மியும் அவ்வளோ அழகாக பொறிச்சிருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு எட்டு லக்ஷ்மியுமே அது மேலே இருக்குது அது மேலே இந்த மகாமேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மகாமேரு அப்படிங்கிறதே வந்து அம்பாலோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் இது மேலே வச்சுருக்காங்க இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் கை வச்சுருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோவுக்கு மேலேயே இருக்குது அதில் அந்த வாஸ்துக்கான எண்கள் அது எல்லாம் கூட அதுலேயே பொறிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு வாஸ்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அடுத்ததாக இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஆலமரம் ஆலமரம் இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது இது வந்து நிற்கிற மாதிரி நம்ம இப்படி நிப்பாட்டி வைக்கிற மாதிரி இருக்குது ஒரு டேபிள் மேலே அழகாக நிப்பாட்டி வைக்கலாம் அது முன்னாடி ஒரு குட்டி புத்தா வைக்கலாம் அல்லது ஒரு நம்மளாக இதை க்ரியேட்டிவாக வந்து அழகாக வந்து டெக்கரேட்டிவாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆமை இப்போ எல்லாருமே வந்து ஸ்டாண்டு உருளி வாங்குவாங்க அந்த உருளிக்கு மேலே உருளியை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் மன அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இப்போது ஆமையோடையே இருக்கிற மாதிரி அந்த இது வந்து நடுவில் இது இருக்குது அது மேலே உருளியே உட்கார வச்சிடலாம் இதுவுமே வந்து நிறைய பேர் கடைக்கு வந்து நல்லா ஆசையாக வாங்கிக்கிறாங்க இதுவும் இப்போ நம்மளோட விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது அது மாதிரி மகாமேருக்கு கீழே வந்து ட ஆமை பீடம் வச்சு அது மேலே மகாமேரு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இதுலேயுமே வந்து நம்மளுக்கு மூணு சைஸ் இருக்குது ஆமையோட முதல் சைஸ் இது அது மாதிரி ரெண்டாவது சைஸ் இது மூணாவது சைஸ் இது அந்த இன்ச்சு வச்சு தான் த்ரீ பை த்ரீ டூ பை டூ ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து இதெல்லாமே ஆமையோடது அது மாதிரி இது நம்ம கடையில் ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு தெரியும் சின்ன வாஸ்து விளக்கு ரொம்ப அழகாக குட்டியாக மினியேச்சர் மாதிரி இருக்கும் இதை நம்ம வாஸ்துக்காக வைக்கலாம் இதில் வேணால் ஒரு திரி வேணால் போட்டு ஏற்ற முடியுமே தவிர நிறையா போட்டோம்னா அது ரொம்ப நேரம் எரியாது ஸோ இது ஒரு குட்டி வாஸ்து விளக்கு இதுலேயுமே வந்து நம்மளுக்கு அழகாக டாட்டா ஈஸ்கோட இருக்குது மாதிரி இதுவுமே வந்து வாஸ்துக்காக ஏற்றக்கூடிய விளக்கு தான் இதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு சைஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது காமிச்சிட்ருக்குறோம் மாதிரி இது வந்து கற்பக விருட்சம் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க கடைக்கு வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கற்பக விருட்சம் ஒன்று எடுத்துடுறாங்க காமதேனுவும் கற்பக விருட்சமும் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே லோகத்தில் இருக்கக்கூடியது இந்திரனுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம் அப்படின்வாங்க காமதேனுவும் அப்படி தான் ஸோ அதனால் அதோட சிம்பிள் இருக்கிறதுனால வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி நிறையா பேர் வாங்குகிறாங்க அதுலேயே இது பெரிய சைஸ் இதுலேயே ஒருத்தங்க ஒரு சில பேர் குட்டி ராதாகிருஷ்ணா மேலே ஒரு அகல் அந்த மாதிரியெல்லாம் வச்சு அழகாக க்ரியேட்டிவாக வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க இதுலேயுமே ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது நம்ம இதை டேபிள் மேலே வைக்கிற மாதிரியும் இருக்குது அல்லது நம்ம வந்து அழகாக வாலில் ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் இருக்குது லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து நாலு அடி மரம் ஒன்று ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தோம் அவ்வளோ பெரிய மரம் கூட இதில் இருக்குது நம்ம நம்ம வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி வரும் இது மாதிரி இந்த கிருஷ்ணா வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாகவே வந்தார் ஏன்னா நிறையா பேர் வந்து எங்களுக்கு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதாமல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலி ஊதுறது தான் கிருஷ்ணர் இன்னும் அழகு ஆனால் இந்த கிருஷ்ணரும் வந்து அதுக்கு சலைச்சவர் இல்லை அப்படின்ற மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு அந்த குள்ளலையும் கையில் வச்சுட்டு அவர் இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகு இதுவும் இப்போது நம்மளோட விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு இன்ச்சில் மட்டுமே இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு கிருஷ்ணா நம்மளுக்கு இருக்குது நாம் இன்றைக்கி இங்கே பார்த்த பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நம்மளோட வெப்சைட்லேயே இது எல்லாமே ஆர்டர் போட முடியும் ஆனால் இந்த பொருளுமே உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் அப்படி உங்களால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொருளோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்